friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம்மேட் தந்தூரி சிக்கன் வித்தவுட் அவன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் தான் சிக்கன் எடுத்துர்க்கேன். சிக்கன் பீசஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு salt அப்ளை பண்ணிரலாம். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ரெட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சிக்கன் 65 மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இது நல்லா மேரினேட் ஆகிறதுக்காக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வரும் உங்களோட தந்தூரி சிக்கன். 1 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணி தந்தூர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஃபுல்லாக தவாக்கு போகும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னொன்று கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. தந்தூருக்கு எப்போவுமே பட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வரும், அந்த தந்தூரி ஃப்ளேவர் வரும். ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் பண்ணி பொசிஷனை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க, ஈவனாக குக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆட் பண்ணிடுங்க சிக்கன். ஒரு சைட் நல்லா குக் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கலாம். வேணும்னா பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தந்தூரி கலரில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிளாக் அண்ட் ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு. பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணதுனால நல்லா இருக்கும் டெக்ஸ்டரு. பட்டரை இது பண்ணிட்டு டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். ஆயிலில் மட்டும் ஃப்ரை பண்ணிடாதுண்டு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பவுலில் நீங்கள் கோல் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இதில் 1 spoon ghee ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ghee-ஓட கோல் சேர்ந்து அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த தந்தூரியில் வரும், ஸ்மோக்கி தந்தூரியில் வரும். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா ஸ்மோக் தெரியுது பாருங்கள். பவுலில் ghee-ஓட அண்ட் கோலோட டெக்ஸ்சர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. ஒரு 5 to 10 minutes க்ளோஸ்லேயே வைங்க. அப்போ தான் அந்த ஸ்மோக்கு உங்களுக்கு இதில் வரும், தந்தூரி இருக்கும். ஸ்மோக்கி தந்தூரி ரெடி ஆகிடும். ஸ்மோக்கி தந்தூரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ghee அண்ட் கோலோட டெக்ஸ்டர் நல்லா இறங்கியிருக்கு இதில்.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.